அன்பு மகள் சேனல் பார்த்துட்டுருக்க எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் அம்மா பாப்பா எல்லோருமே வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போய் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அது என்னென்னா பாப்பாக்காக தான் மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஒரு வாட்டி வந்து ஆகி டிஎன்சி பண்ண வேண்டியதாகவும் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த கோயில் பற்றி சொன்னாங்க சிவராத்திரி அன்னைக்கு பூஜை நடக்கும் ஸோ அங்கே போய் வேண்டிட்டு வரணும் அப்போ வந்து வேண்டுதல் நடந்துருச்சுன்னா நீ வந்து நீ என்ன வேண்டிக்கிட்டியோ அது வந்து செய் அப்படின்னு சொல்லி ஸோ நான் வேண்டிட்டு வந்தால் அடுத்த மாதமே பாப்பா வந்து எனக்கு கன்சீவ் ஆகிட்டா ஸோ அந்த வேண்டுதல் தான் இப்போ நான் நிறைவேற்ற போகிறேன் அந்த வேலை வந்து என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட வராங்க கோயிலுக்கு ஸோ அவளையும் இப்போ நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு அவங்க அம்மாவும் வராங்க அப்புறம் கோயில்லையும் என்னோடய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் எல்லாருமே வந்திருப்பாங்க அங்கே போயிட்டு அப்படியே நம்ம வந்து கோயிலில் விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகிறோம் என்ன ஊர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஊர் நேம் வந்து நத்தமேடு இது வந்து ஒரு கிராமம் தான் குறிஞ்சிப்பாடியிலேருந்து டவுன் பஸ் வந்து போகும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல கடலூர் டிஸ்ட்ரிக்டெலாம் இருக்குது எங்களோட ஊர் வந்து வடலூர் அம்மாவோடய ஊர் வடலூர் நான் இருந்தே ஆட்டோலேயே போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து குறிஞ்சிப்பாடி ஸோ அதனால் அவளை வந்து நாங்கள் அப்படியே ஆட்டோவில் பிக்கப் பண்ணி போயிட்டோம் பஸ்ஸும் நிறைய அங்கே வருது ஆனால் டைமிங்க்கு தான் இருக்குது யாராவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா விசாரிச்சுட்டு போங்க போகிற வழியெல்லாம் வந்து நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு தண்ணியும் நிறைய இடத்துல குளம்லாம் குட்டை குளம் அந்த மாதிரி ஏரி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம் கிட்ட கோயில்கிட்ட சுற்றி வந்து கொஞ்சம் நிலம் வந்து காஞ்ச மாதிரி தான் இருந்தது தண்ணி இருக்கிற பக்கம்லாம் மட்டுந்தான் நல்லா பச்சை பசியல் இருந்தது இந்த இடம்லாம் வந்து பார்த்தம் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மழை பெஞ்சாதான் அங்கே விதை போட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இப்போ கோயில் கிட்ட வந்தாச்சு கோயிலில் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே தெரியும் இந்த மாதிரி பலூனு அதுக்கப்புறம் விளையாட்டு பொருட்கள்லாம் விற்பாங்க இந்த சாமி வந்து உள்ளே சிவனும் பார்வதியும் இருப்பாங்க உள்ள ஒரு லிங்கமும் இருக்குது சாமி பேர் வந்து நாகலிங்கேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பந்தல் போட்டிருக்காங்கள்ல வாழைமரம் கட்டியிருக்காங்கல்ல அங்கே வந்து லிங்கம் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு தான் வந்து பூஜை பண்ணி அதுக்கு தான் இப்போ வந்து எல்லாமே நடக்கும் நான் கிட்டே போயிட்டு என்னென்ன பூஜை பண்ணுறாங்க எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன் கோயிலுக்கு வந்த உடனே என்னோடய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்களோட அக்கா அப்புறம் கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க எல்லாரோடையும் இருந்தோம் பாப்பா வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா அவள் வந்து அவ அவ பேர் வந்து பவனிஷா அவளுக்கும் பாப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவள் வந்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுக்கறது கொஞ்சிறது எல்லாமே இருந்தா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களா அவங்க வந்து என்னோடய அண்ணன் அவங்க பக்கத்தில் இருக்கிறது என்னோடய அண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க எல்லாரையும் வந்து நான் கவர் பண்ண முடியல ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டம் அப்படிங்கிறதால இப்போ உங்களுக்கு சாமியை காட்டுறேன் இங்கே வந்து லிங்கம் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே நந்தி வச்சுருக்காங்க இது வந்து களிமண்ணில் செஞ்ச சாமி முப்பது நாள் விரதம் இருந்து இந்த சாமியை செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த சாமிக்கு பூஜை பண்ணுறவங்களும் முப்பது நாள் விரதம் இருப்பாங்களாம் அது வந்து யார் யாருக்கெலாம் இருக்கோ அவங்கெல்லாம் பேர் வந்து சீட்டில் எழுதி போட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்களாம் இது வந்து இந்த சாமி செய்கிறது மட்டும் வழி வழியாக ஒரு குடும்பம் வந்து செஞ்சிட்ருக்காங்களாம் எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக தெரியாது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் சிவராத்திரிக்கு கண் இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து வேடன் நாடகம் வந்து போடுவாங்களாம் புலி வேஷம் அதுக்கப்புறம் மான் அதுக்கப்புறம் ஆடு அந்த மாதிரி மிருகங்க வேஷம்லாம் போட்டு அங்கே வந்து ஒரு நாடகம் மாதிரி நடக்குமா அது வந்து சிவராத்திரி அன்னிக்கு செய்வாங்க எல்லாரும் கண் இருப்பாங்களோ அப்போ வந்து பார்ப்பாங்க அன்னைக்கு வந்து நான் வரலை அதாவது முதல நாள் நைட்டு வந்து நடந்திருக்கு நான் வரலை மறுநாள் தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த சாமியை வந்து குளத்தில் கரைக்கிற அன்னைக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் நெக்ஸ்ட்டு இயர் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தேன்னா அது வந்து உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுறேன் இந்த சாமியை வந்து உங்களுக்கு என்ன வேணுந்தல் இருக்கோ நல்லா சாமியை பார்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ அபிஷேகம் நடந்துட்டுருக்கு சாமிக்கு ஆரத்தி கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டு இருந்து ஒரு ஒரு அபிஷேகமும் பார்த்து மனம் உருகி வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு நான் வந்து பாப்பா பிறந்துட்டா நல்லபடியாக வந்து எனக்கு குழந்தை உருவாகி நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சுன்னா பாப்பா கையால் ஐநூறுரூபா வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் இப்போ செலுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது போல் நூற்றி ஐம்பத்தி ஏழு வருஷமாக ஒரு ஒரு வருஷமும் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஏழு வருஷம் இந்த பூஜை வந்து நடந்திருக்கு இப்போ வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் இந்த பூஜைக்கு இப்போ நான் போயிருக்கேன் அவ்வளோ வந்து நல்ல பழமையான கோயில் கோயில்னா ரொம்ப பெருசு கிடையாது நான் உங்ககிட்ட முன்னாடியே வீடியோ ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன் பாருங்கள் சின்னதாக இருக்குது சாமி வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ வந்து ரொம்ப பழமையான கோயில் வேண்டிக்கிட்டது எல்லாமே நிறைவேறுது நிறைய பேர் வந்தவங்களும் அதே தான் சொன்னாங்க மெயினாக வந்து குழந்தை வரம் வந்து உடனே கிடைச்சிருது எனக்கு வந்து நடந்துச்சு அதனால் ரொம்ப சந்தோஷமாக அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பாப்பா கையால் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு தான் காசு இப்போ நான் கொண்டு போகிறேன் அங்கே வந்து நிறைய பேர் வந்து காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சிலர் வந்து கோயிலுக்கு மணி வாங்கி கொடுக்கறது விளக்கு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் வேண்டியிருந்தாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவிளக்கு வயிற்றுலாம் போட்டுட்ருந்தாங்க அந்த ஒருத்தவங்க வந்து இப்போ மேலே தண்ணி ஊற்றிக்கிறாங்களோ அந்த மாதிரி தலையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி நினச்சிட்டு அது குடத்துலேருந்து தண்ணி எடுத்து ஃபுல்லாக மேலே ஊற்றிட்டு நீட்டு பெரிய வாழை இலையை போட்டு அது மேலே படுத்துடுறாங்க அப்புறம் வயிற்றுலையும் ஒரு வாழையாலையை வச்சு மாவிளக்கு வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி கூட வேண்டுதல் நிறைவேற்றினாங்க வயசானவங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லோருமே யார் யாரெல்லாம் வேண்டியிருக்காங்களோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் சம் ஏதாவது ஒரு பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணணும் என் எதுக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னு தெரியல அவங்க வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க நான் வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது என்ன நம்மளால் செய்ய முடியும் இருந்தாலும் சப்போஸ் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காசாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தேன் ஏன்னா அவங்க காணிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கோயிலுக்கு ஏதாவது கோயில் கட்டுறதுக்கு இல்லை சாமிக்கு அந்த மாதிரி செலவு பண்ணிப்பாங்க இல்லையா அதனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ இந்த கோயில் தான் அந்த லிங்கம் காட்டினோம் இல்லையா அது வந்து சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அதுவும் இந்த மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அந்த இது செய்வாங்க எப்பயுமே இந்த கோயில் மட்டும் இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அங்கே வந்து உள்ள என்ன சாமி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காங்க பார்வதி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சாமிக்கு முன்னாடி ஒரு லிங்கம் இருக்கு அங்கே ஒரு தாத்தா இருந்ததால மறைஞ்சிருக்கு தெரியல உள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாகவும் இருந்தது அதனால் ரொம்ப நேரம் வந்து நின்று என்னால் கேப்சர் பண்ணவும் முடியல ஒரே வெயில் அதுவும் இல்லாமல் கூட்டம் வேறு அதிகமாக இருந்தது அதனால் என்னால் ரொம்ப நேரம் எடுக்க முடியல சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுனதுக்கப்புறம் எனக்கு ஐஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு சின்ன வயசில் வந்து இந்த மாதிரிலாம் ஐஸ் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரோட்டில் வந்து வந்து ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஐஸ் வாங்குகிற வரைக்கும் போகவே மாட்டாங்க எனக்கு பால் ஐஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை தாத்தாட்ட கேட்டேன் பால் ஐஸ் இல்லையா சேமி ஐஸ் அதுக்கப்புறம் சாக்கோபார் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு சாக்கோபாரும் அதுக்கப்புறம் மூணு அந்த சேமி ஐஸும் வாங்கினேன் கலர் கலராக இருந்துச்சு எல்லோ அதுக்கப்புறம் பிங்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் ஸோ மூணு ஐஸு வாங்கினோம் இதை பார்த்த உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஐஸு இந்த மாதிரி சேமி ஐஸு பால் ஐஸ்லாம் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த ஐஸ்லாம் பார்த்த உடனே அந்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து நான் ஐஸு கொடுக்கவே இல்லை நாங்கள் தான் சாப்பிட்டோம் அம்மா எப்படி சாப்பிட்றாங்க இது வந்து தேன் அவங்க அம்மா அப்புறம் தேன் என்னோட ஃப்ரெண்டு இவங்க எங்கள் அண்ணன் அப்படி எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஐஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே வந்து பூஜை வந்து இன்னும் முடியல இன்னும் லேட் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியலன்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம் அப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் அவளையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு உக்காந்துட்டுருந்தோம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இதுதான் ஃபைனலாக வந்து சாமிக்கு வந்து ஆர்த்தி காட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த வீடியோவிலே சாமியை பார்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் நானும் நிறைய பேருக்காக வேண்டியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட குழந்தைகாரம் வேணுக்கா அதனால் நீங்கள் வேண்டிக்கும் போது எனக்காகவும் வேண்டிக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்காகவும் நானும் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் மனசார இப்போ வீடியோ பார்க்குறவங்க வேண்டிக்கோங்க இப்போ வந்து சாமி வந்து கிளம்பிடுச்சு அந்த சாமி வந்து எடுத்துகிட்டு இந்த கொடை வச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து சாமி எடுத்துகிட்டு அந்த கோயிலை அப்படியே சுற்றி ஒரு சுற்றி சுற்றி வந்து அதுக்கப்புறம் குளத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமியை எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேர் ஆளுங்க வந்து இந்த பஜனை பாடுவாங்கள்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சாமி வருது சாமி வந்து என்னால் ரொம்ப கிட்ட காட்ட முடியல அதனால் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தவங்க வந்து விரதம் இருந்து சாமிக்கு கும்பிடுவாங்கன்னு சொன்னால் இல்லையா முப்பது நாள் அவங்க தான் வந்து சாமியை தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வேஷம் போட்டு ஆடுவாங்கன்னு சொன்னால அவங்க வந்து எந்தெந்த வேஷம் போட்டாங்களோ அவங்களும் அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த முகமூடி மாதிரி மேலே போட்டுப்பாங்கள்ல அது குளத்துக்கு அப்புறமா சாமி உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஜனை பாடுவாங்க மேலே வந்து கழுகா என்னன்னு தெரியல எனக்கு சரியாக அந்த ஒரு பறவை வரும் இல்லையா அது வந்ததுக்கப்புறமா உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளத்துக்குள்ளே இறங்குவாங்க ஃபஸ்ட்டு சாமியை தூக்கிட்டு குளத்துக்குள்ளே இறங்கி போகிறாங்க நடு குளத்தில் போய் நின்றுட்டு சாமி மேலே இருக்க மாலை இதெல்லாம் கொஞ்சம் கழுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமியை வந்து குளத்துக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க அவங்க சாமியை விட்டுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது இந்த குழந்த வரம் வேணும் அப்படின்ட்டு வந்திருக்க அந்த பெண்கள் எல்லாருமே அந்த குளத்துக்குள்ளே போவாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நானும் இப்படி தான் செஞ்சேன் இந்த சாமி கூடையே நானும் வந்துட்டு இந்த குளத்துக்குள்ளே முங்கி மூணு வாட்டி மூக்கை பிடிச்சிட்டு நல்லா உச்சந்தலை நினைகிற அளவுக்கு மூணு வாட்டி முங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கோயிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனோம் இப்போ வந்து சாமியை விடுறாங்க பாருங்கள் சாமியை வந்து குளத்தில் விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ அவங்க ரிட்டர்ன் வரும்போது இப்போ நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்கல்ல அந்த படிக்கட்டுக்கிட்டே நிற்பாங்க அவங்க வந்து இப்போ அடுத்தடுத்தது நிறைய பேர் உள்ளே இறங்கி அவங்களும் வந்து முங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது மூக்கை பிடிச்சிட்டு முங்கி எழுந்திருப்பாங்க முங்கி ஏஞ்சிட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம் நான் வந்து வேண்டுதல் செய்யும் போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் அப்போது வந்து நிறைய பேர்லாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க என்னை சேர்த்தே ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா வேண்டுதல் வந்து நிறையவே இல்லையா அந்த மாதிரி சொந்தக்காரங்க மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்லி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த அம்மன் கோயில் தெரியுது பாருங்கள் இங்கே தான் வந்து நேராக போகணும் அந்த குளத்தில் சாமியை விட்டாங்கள்ல அவங்களும் நேராக அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க அதுக்கப்புறம் முங்கி எழுந்தவங்க அவங்களும் வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க அங்க வந்து படையல் போட்டிருப்பாங்க அந்த படையல் சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து எல்லாருக்கும் அன்னதானம் வெளியில வந்து பெரிய பந்தல் போட்டு இல போட்டு வடைப்பாயசத்தோட சாப்பாடு எல்லாருக்கும் போடுவாங்க அந்த படையல் வந்து வாங்கும்போது முந்தானிய பிடிச்சி வாங்கணும் குழந்த வர வேணுங்கிறவங்க முந்தானிய பிடிச்சி அதில் சாப்பாடு வாங்கி கீழே அப்படியே அந்த முந்தானிய கீழே வச்சிட்டு முட்டி போட்டு குனிஞ்சி சாப்பாடை சாப்பிடணும் நான் அதை வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணலை ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டனால உள்ளே போக முடியாது ரம் ரொம்ப வந்து அது ரஷ்ஷாக இருந்தது அதனால் போகல ஆனால் நான் இங்கே சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் சாமி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே இருக்கிற அம்மன் சாமிக்கு தான் வந்து இந்த பூஜை பண்ணுறாங்க இங்கே கீழே வந்து இப்போ சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்களாம் வந்து சும்மா சாப்பாடு வாங்குறாங்க குழந்தைகரம் வேணுங்கிறவங்க மட்டும்தான் முந்தாணி பிடிச்சி வாங்குவாங்க மற்றவங்களாம் சும்மா கையாலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இவங்க தான் வந்து முப்பது நாள் விரதம் இருந்து சாமி கும்பிட்டவங்க மாலை போட்டு சாமி கும்பிட்டவங்க அவங்க தான் எல்லாருக்குமே சாப்பாடு கையால் எடுத்து கொடுப்பாங்க சாம நல்லபடியாக கும்பிட்டாச்சு உங்களுக்கும் நான் வந்து எப்படி போனேன் என்ன சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ வந்து ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் கிளம்புனோம் ஒரு டவுன் பஸ் வந்துச்சு சரி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பஸ்ஸில் எல்லோரும் கிளம்பிட்டோம் ரொம்ப மனசு நிறைவாக சாமி கும்பிட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன் வீடியோ பார்க்குற நீங்களும் குழந்தை வர வேணும் அப்படின்னா வேண்டிக்கோங்க வேறு எதாவது வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ